ஸ்டாஃப் எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது? ஒரு மனிதர் 10th முடிக்கலாம், 10க்கு அப்புறம் டிப்ளமோ படிக்கலாம், 10க்கு அப்புறம் ஐஐடி பண்ணலாம், 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி முடிக்கலாம். டிகிரியில் என்ன பண்ணலாம்? பிஎஸ்சி, பிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எல்லாம் எம்எஸ்சி பிஹெச்டி வரைக்கும் பண்ணலாம். இதே மாதிரி இன்ஜினியரிங் கேட்டகரியில் பிஇ பிடெக் அப்புறம் எம்பிஏ பண்ணலாம், எம்இ எம்டெக் பண்ணலாம், இல்லைனா எம்இ எம்டெக் முடிச்சுட்டு பிஹெச்டியும் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷன். இது போக மெடிசன், MBBS, MD, MS அதுவும் படிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற குவாலிஃபிகேஷனில் டெக்னிக்கலாக அட்மினில் என்ன மாதிரி வேலைவாய்ப்புகள் ISROவில் இருக்குன்னு ஒன்றன் பின் ஒன்றாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் இன்ஜினியர். ISRO மொத்த ஆர்கனைசேஷனை இன்ஜினியர்ஸுக்காக தான். மேஜர் எம்ப்ளாயிஸ் பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸாக தான் இங்கே இருப்பாங்க. ஸோ சயின்டிஸ்ட் இன்ஜினியர் SC இது தான் இன்ஜினியரிங் லெவலில் என்ட்ரி கேட்டகரியாக இருக்குது. இதில் எந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஇ பிடெக் முடித்தவங்கள அதிகமான வேக்கன்சிஸை ICRB ISRO சென்ட்ரலைஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் எந்தெந்த பிரிவுகளில் படித்தவங்களாம் வேலைக்கு சேர்ப்பாங்க? ட்ரிபிள் E, ஆர்கிடெக்சர், பிடெக் ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், சிவில், ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் AC, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா IT. இவங்க எல்லாமே ICRB மூலமாக ரெக்ரூட் ஆகி குறிப்பிட்ட சென்டருங்களுக்கு நியமிக்கப்பட்டு போஸ்டிங்கில் அனுப்பப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த சென்டரில் தான் வேலை பார்ப்பாங்க. பிஇ முடித்தவங்கள ICRB மட்டும்தான் ரெக்ரூட் பண்ணுமா? இல்லை, ஒரு குறிப்பிட்ட சில பதவிகளுக்கு அந்தந்த சென்டர் தேவைப்படுற ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் அந்தந்த சென்டரை ரெக்ரூட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிஇ ஃபிசிக்ஸ், பிஇ மெக்கட்ரானிக்ஸ், இது மாதிரி சில ரேராக இருக்கிற டெசிக்னேஷன்ஸ் இல்லை போஸ்ட்டு பிரிவுகளை அந்தந்த சென்டரே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிடுவாங்க. பிஇ பிடெக் மட்டும்தான் சேர முடியுமா? இல்லை, எம்எஸ்சி படித்தவங்க கூட சேரலாம். அதுவும் சென்டர் லெவல் ரெக்ரூட்மெண்ட்டாக தான் நடக்கும். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது மாதிரி படித்தவங்க கூட ISROவில் சேர முடியும். நெக்ஸ்ட்டு MEM.Tech முடித்தவங்க. MEM.Tech முடித்தவங்களும் சென்ட்ரல் லெவலில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, பிஇ பிடெக்கை விட பிஇ பிடெக்கில் 4 வருஷத்துக்கு முதல் ப்ரமோஷன் வருதுன்னா MEM.Tech முடித்து டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்றவங்கள ஃபஸ்ட்டு 2 வருஷத்துலேயே முதல் ப்ரமோஷனுக்கு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் BE + MBA HR முடித்தவங்களையும் இதே மாதிரி ME ஈக்குவலண்ட்டாக ட்ரீட் பண்ணி அவங்களும் இந்த கேட்டகரியில் எடுப்பாங்க. இதுக்கு எந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்குது? MBA HR, இல்லைனா MEM.Techல பவர் எலக்ட்ரானிக்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், CSIT, மினரல் இல்லைனா மெட்டீரியல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, இது போல் இன்னும் சில முக்கியமான பிரிவுகள், ரொம்ப ரேரான டிசிப்ளின்ஸ், அதை கூட அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் SD, சயின்டிஸ்ட் இன்ஜினியர் SD. இன்ஜினியர் SCயோட 2வது லெவல் D. இது கூட டைரக்டாக ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். MSC + PhD முடித்தவங்கள சென்ட்ரல் லெவலில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. இல்லைனா ME M.Tech + PhD முடித்தவங்கள MEM.Tech மட்டும், இல்லைனா MEM.Tech + PhD + எக்ஸ்பீரியன்ஸ், MSc + எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு பல்வகைப்பட்ட அவங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டில் அவங்க ரெக்ரூட் பண்ணிக்கிடுவாங்க. இந்த மாதிரி போஸ்ட்டுங்க எப்போயுமே கொஞ்சம் ரேர். நம்பர் ஆஃப் போஸ்ட் கூட 1-2 அப்படி தான் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் SC சென்ட்ரல் 7th Pay Commission படி லெவல் 10லையும், SD லெவல் 11லையும் இருக்குது. அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர். மெடிக்கல் ஆஃபீஸரில் SC SD. மெடிக்கல் ஆஃபீஸர் SCயில் MBBS, பொதுவாக MBBS தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா MBBS + ஒரு குறிப்பிட்ட டிப்ளமோ அந்த மாதிரி வித் எக்ஸ்பீரியன்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் SCக்கு எடுப்பாங்க. இது லெவல் 10 போஸ்ட். மெடிக்கல் ஆஃபீஸர் SD MBBS + MDO MSO, குறிப்பிட்ட ஜென்ரல் மெடிசன், ஆர்த்தோ, ஆப்தமாலஜி, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டில் டாக்டராக எடுப்பாங்க. அவங்க அந்த பிரிவு. MBBS டாக்டர் வெறும் ஜென்ரல் டாக்டராக இருப்பார். MBBS MD முடிச்சுட்டு வர்றவங்க குறிப்பிட்ட ஸ்பெஷலைஸ்டு டாக்டராக இருப்பாங்க. அது வந்து லெவல் 11ல் இருக்குது. இந்த 2 போஸ்ட்டுங்களும் நம்பர் ஆஃப் போஸ்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ஜினியர்ஸ் மாதிரி நம்பர் ஆஃப் போஸ்ட் நிறையா இருக்காது. ஹாஸ்பிட்டல்ஸ் கம்மிங்கிறதுனால போஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அடுத்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃப். சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு பெரும்பாலான 60-70% இன்ஜினியர்ஸ்ன்னா ஒரு 20-30% சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருப்பாங்க. மீதி 10%, 15% இல்லை 20% அட்மின் ஸ்டாஃபாக இருப்பாங்க. சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ஸ், லைப்ரரி அசிஸ்டன்ஸ், இது மூணும் லெவல் 7 L7ல் வரும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், இது மூணும் ஒரே கேடர், ஒரே கிரேடு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுங்கிறவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு வர்றவங்க, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டுங்கிறவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு வர்றவங்க, லைப்ரரி அசிஸ்டண்ட்டுங்கிறவங்க பிஎஸ்சி எம்எஸ்சியில் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சுக்கிட்டு வர்றவங்க. இது போக நர்சஸ், அவங்க வந்து டிப்ளமோ நர்சிங், சிஸ்டர் டிப்ளமோ நர்சிங் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சிஸ்டர் இப்போ எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். சிஸ்டருக்கும் நர்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா, சிஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நர்சிங் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு வருவாங்க. அடுத்து ஃபார்மசிஸ்ட், டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு வர்றவங்க. இதில் எந்த கேட்டகரியில் அதிக வேகன்சிஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸில் இருக்கும், அடுத்ததாக சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டில் இருக்கும், அடுத்ததாக லைப்ரரி அசிஸ்டண்ட்டில் இருக்கும். நர்ஸு, ஃபார்மசிஸ்ட்லாம் 1, 2, 3 மேக்ஸிமம் அவ்வளோ டெசிக்னேஷன்ஸ் தான் எப்போ பார்த்தாலும் வரும். அடுத்து சப்போர்ட்டிங் ஸ்டாஃபில் இன்னும் முக்கியமான டெசிக்னேஷன் டெக்னீஷியன்ஸ். டெக்னீஷியன்ஸ் ஐடிஐ முடிச்சுட்டு 10th+ ஐடிஐயில் வர்றவங்க, அதிகமான வேலை செய்கிறது, அதிக ப்ரொமோஷன்ஸ் வாங்குறதுன்னு பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓவில் ஐடிஐ முடிச்சுட்டு ஒரு டெக்னீஷியனாக வர்றவங்க இருப்பாங்க. இவங்க டைரெக்டாக லெவல் 3 L3ல் ஜாயின் பண்ணுவாங்க. டெக்னீஷியன்ஸ் ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரோ மெக்கானிக், பம்பர் ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், இன்னும் குறிப்பிட்ட சில டிசிப்ளின் இருக்குது, அது படிச்சுட்டு வர்றவங்க. இது எது டிராஃப்ட்ஸ்மேன், அது சிவில் மெக்கானிக்கல், இது ரெண்டுமே ஒரே கேடர் தான். எப்படி நம்ம சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரே கேடர்னு சொன்னோமோ அதே மாதிரி டெக்னீஷியனும் டிராஃப்ட்ஸ்மேனும் ஒரே கேடராக தான் இருக்கும். அடுத்து கிராஜுவேட், டிகிரி முடிக்கணும். பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ, இது இந்த டிகிரியோட ப்ளஸ் கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் ஐஎஸ்ஆர்ஓவில் அசிஸ்டண்ட் வேலையில் சேர முடியும். இல்லைனா யூடிசி, அப்பர் டிவிஷன் கிளர்க், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூடிசி வந்து செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அசிஸ்டண்ட் வந்து ஐஎஸ்ஆர்ஓ மற்ற சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க, பேர் தான் வேறு. இங்கே நிறைய ஜாப் இருக்கிறது அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு தான். அடுத்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர்ஸ், இவங்க வந்து ஸ்டெனோகிராஃபி படிச்சுட்டு வருவாங்க. ஸோ மினிமம் 80 words per minute இன் இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெனோகிராஃபர்ஸ் வந்து செக்ரட்டரியேட்லையும் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ் ஐஎஸ்ஆர்ஓ சென்டர்ஸ்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்து ஹிந்தி டைப்பிஸ்ட். ஹிந்தி டைப்பிஸ்ட்டுக்கு என்ன வேணும்னா 25 words per minute ஆன் கம்ப்யூட்டர், ஹிந்தி டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த கேண்டிடேட்டு டிகிரி லெவலில் ஹிந்தியை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி டிகிரியோ மெட்ரிகுலேஷனை ஹிந்தி மீடியமில் பாஸ் ஆகிருக்கணும். இது வந்து இந்த மூணுமே லெவல் 4 L4 கிரேட். நான் பிஇ முடிச்சிருக்கேன் இல்லை பிடெக் முடிச்சிருக்கேன், நான் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் அசிஸ்டண்ட் வேலைக்கு இல்லை பிஇ முடிச்சுட்டு ஸ்டெனோகிராஃபி முடிச்சுட்டு நான் வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு ஸ்டெனோவாவோ ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டாவோ போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக போக முடியாது. இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பு இருந்தது, ஆனால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்துட்டாங்க. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர்றவங்க கண்டிப்பாக டெக்னிக்கல் ஜாபில் தான் ஐஎஸ்ஆர்ஓவில் சேர முடியும், அட்மின் சைடு ஸ்டாஃபாக சேர முடியாது. அடுத்து ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர். இதில் பாருங்கள் RRRனு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் இருக்கோ அவங்க இந்த ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு எது எலிஜிபிள். இது போக டிப்ளமோ இன் சர்டிஃபிகேட், ஹிந்தி டு இங்கிலீஷ் கன்வர்ஷன், வைஸ் வர்ஸா, இது மாதிரி ஏதாவது ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க. இல்லைனா அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படி இருந்தாலும் எடுப்பாங்க. இந்த ஜாப் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த குவாலிஃபிகேஷன் ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான குவாலிஃபிகேஷனை அந்தந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம ரெஃபர் பண்ணி கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து அட்மின் ஆஃபீஸர். டைரெக்டாக ஆஃபீஸராக எப்படி சேர முடியும் ஐஎஸ்ஆர்ஓவில்? அட்மின் ஆஃபீஸர் MBA + 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இன் சூப்பர்வைசரி கேடர், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது ஒரு பிஜி டிகிரி ப்ளஸ் 3 years எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 1 வருஷம் சூப்பர்வைசரி கெப்பாசிட்டியாக இருக்கணும். கிராஜுவேட் வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதில் 2 வருஷம் சூப்பர்வைசர் கேடரில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவில் இருக்கணும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு அதே மாதிரி ஏசிஏ, எஃப்சிஏ, ஏஐசிடபிள்யூஏ, எஃப்ஐசிடபிள்யூஏ, இல்லைனா எம்பிஏ ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், எம்காம் ப்ளஸ் 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 1 இயர் சூப்பர்வைசர் கேடர், பிகாம் பிபிஏ பிபிஎம்மில் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 2 இயர்ஸ் கேடர் வந்து சூப்பர்வைசரியில் இருக்கணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபைனான்ஸ், அக்கௌண்ட்ஸ், இல்லைனா காஸ்ட் அக்கௌண்டிங் பிரிவுகளில் இருக்கணும். அடுத்து பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ஆஃபீஸர், எம்பிஏ இன் மார்க்கெட்டிங், இல்லைனா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா கிராஜுவேட் ப்ளஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் ஆர் எனி அதர் சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ஆக்டிவிட்டி வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் 1 வருஷம் சூப்பர்வைசர் கேட்டகரியில் இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 1 இயர் இன் சூப்பர்வைசர் கேட்டகரியில் இருக்கணும் அந்த 3 வருஷத்தில். அடுத்து கிராஜுவேட் வித் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இதில் 2 வருஷம் சூப்பர்வைசர் கெப்பாசிட்டியில் இருக்கணும். இது எல்லாமே பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ஏரியா சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இதில் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் அதர் தென் எம்பிஏ, ஏசிஏ, எஃப்சிஏ, எஃப்ஐசிடபிள்யூஏ, ஏஐசிடபிள்யூஏ, பிஜி டிப்ளமோ இன் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த எம்பிஏலேருந்து மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ரொம்ப எல்லா படிப்புகளில் தவிர மீதி போஸ்ட் கிராஜுவேட் படித்தவங்க கண்டிப்பாக ஃபஸ்ட் கிளாஸ் 60% மார்க்குக்கு மேலே இருக்கணும், இல்லைன்னா சிஜிபிஎஸ்கேல 6.3 10க்கு 6.3 இல்லைன்னா அதுக்கு மேலேயும் இருக்க வேண்டும். ISRO அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். அது போக ப்ரைமரி டீச்சர், ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், பிஆர்டி வந்து L6, டிஜிடி L7, பிஜிடி L8, அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸை நான் இங்கே காட்டியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கேட்ரிங் ஸ்டாஃப். கேட்ரிங்கில் 3 வகையான ஜாப் இருக்குது. ஒன்று கேட்ரிங் அட்டெண்டன்ட், இன்னொன்று குக்கு, இன்னொன்று கேட்ரிங் சூப்பர்வைசர். கேட்ரிங் அட்டெண்டன்ட் ஏக்கு SSLC இல்லைனா SSC பாஸ் ஆகிருக்கணும், இது லெவல் 1 ஜாப். குக்குங்கிறது SSLC 10th class ப்ளஸ் 5 இயர்ஸ் குக்காக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது ஒரு நல்ல கம்பெனியோ இல்லை ஹோட்டல்லேருந்து அந்த குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது லெவல் 2 ஜாப். அதுக்கடுத்து கேட்ரிங் சூப்பர்வைசர் பேச்சுலர் டிகிரி இருக்கணும் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்ரிங் டெக்னாலஜி, கேட்ரிங் சயின்ஸ் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் சூப்பர்வைசரி கேட்டகரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஆர் டிப்ளமோ இன் கேட்ரிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஜி டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் படிச்சிருக்கலாம், அவங்களுக்கும் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் மாறும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபயர் ஃபைட்டிங் ஸ்டாஃப். ஃபயர் ஃபைட்டிங்னா தீயணைப்புத்துறை வீரர்கள். ஸோ தீயணைப்பு இஸ்ரோவில் இருக்கிற நிறைய இடங்களில் இந்த மாதிரி ப்ரொப்பலண்ட், கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, எரிபொருள் அந்த மாதிரி டீல் பண்ணுறதுனால இங்கே ஃபயர் தீயணைப்பு வீரர்கள் வேலை கூட இங்கே இருக்குது. ஸோ ஃபயர் ஃபைட்டிங் ஸ்டாஃபாக போகணுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். அதுபோக ஃபயர்மேன் ஏல 10th class இருந்தால் போதும், லெவல் 2ல் போகலாம். டிரைவர் கம் ஆப்ரேட்டர், அது வந்து HVD லைசன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதோட 10th class வேணும். அப்படி இருந்தால் லெவல் 3ல் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா சப் ஆஃபீஸர் வந்து டைரெக்டாக இந்த ஃபயர்மேன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற ஜாபு, அவங்களுக்கும் இந்த மாதிரி லைசன்ஸு HVD லைசன்ஸ் அந்த மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு லீடிங் ஃபயர்மேன் அந்த மாதிரி உள்ளவங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டு ரொம்ப ரேரு, அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ISROவில் ஒரு சில டிசிக்னேஷன்ஸ் ரொம்ப ரேர், எப்போயாவது தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும், இல்லைனா நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி என்ன டிசிக்னேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ரிசர்ச் அசிஸ்டண்ட், சோசியல் ரிசர்ச் ஆஃபீஸர், ரேடியோகிராஃபர், ஜூனியர் ப்ரொடியூசர், ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட், இந்த மாதிரியான வேக்கன்சிஸ் ரொம்ப ரேர், வேக்கன்சியும் கம்மியாக இருக்கும். இது போக சில ஸ்பெஷலைஸ்டு பிரான்ச் மெக்கட்ரானிக்ஸ், அந்த மாதிரியான பிரான்ச்சஸ் இன்ஜினியரிங் இல்லைனா டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த சென்டரில் எந்த மாதிரி தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்பயுமே நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸையோ இல்லை ஆன்லைன்லேயோ பார்த்து அப்டேட் ஆகி அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அப்ளை பண்ணணும். இதில் காட்டியிருக்கிறது எல்லாமே ரெகுலராக ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடக்கக்கூடிய டிவிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இஸ்ரோவில் லிமிட்டெட் பீரியடாக ஜாப் அப்ரெண்டிஸ் மாதிரி 1 இயர் 2 இயர் மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய வேலை இல்லைனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக சர்டிஃபிகேட்டுக்காக அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அது என்ன மாதிரி டெசிக்னேஷன்னா அப்ரெண்டிஸ். அப்ரெண்டிஸில் 3 வகையாக இருக்குது. ஒன்று ட்ரேட் அப்ரெண்டிஸ், இன்னொன்று டிப்ளமோ அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் ஐடிஐ அப்ரெண்டிஸ், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். பிஏ முடித்தவங்க கூட கிராஜுவேட் அப்ரெண்டிஸாக 1 இயர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஜேஆர்எஃப்னு சொல்லுவாங்க, 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஜேஆர்எஃபாக வர்றவங்க அடிஷ்னலாக 3 வருஷம் 2 வருஷம் முடித்ததுக்கப்புறம் 3 வருஷம் எஸ்ஆர்எஃப் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவாக இருக்க முடியும். டைரெக்டாக எஸ்ஆர்எஃப் எடுக்க மாட்டாங்க எங்கேயுமே. அடுத்து ரிசர்ச் அசோசியேட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், இவங்களெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமோ இல்லை 1 ஆர் 2 இயர்ஸோ இல்லை மேக்ஸிமம் 4 இயர்ஸில் அவங்கள அனுப்பிடுவாங்க. அந்த பீரியட் வரைக்கும் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ரிசர்ச் அசோசியேட்டும் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டும் நிறைய சேலரியோடு ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஜேஆர்எஃப் எஸ்ஆர்எஃப் அப்ரெண்டிஸ் எல்லாம் சேலரி கம்மியாக இருக்கும். அது சேலரின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்டைஃபண்டுன்னு சொல்லுவாங்க.